ஓம் குருகாந்தி சாய தத் சத் சான்ற பெருமக்களின் சிந்தனையாளர்களே இன்றைய முக்கியமான கருத்து லேக் ஆஃப் இன்ஃபார்மல் கவுன்சிலிங் அதாவது ஆற்றுப்படுத்துதல் ஆதரவு செய்தல் உதவுதல் என்ற தன்மை இன்றைய காலகட்டங்களில் மனித சமுதாயத்திடையே மிகவும் குறைந்து வருகிறது அன்பர்களே இதை நாம் மீட்டெடுக்க வேண்டும் நாம் நம்மோடு பழகுகின்ற நட்பு நிலையாக இருக்கட்டும் அல்லது உறவுகளாக இருக்கட்டும் அல்ல நம் குடும்பத்தராக இருக்கட்டும் முன்பும் தெரியாதவர்களாக கூட இருக்கட்டும் உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய சகோதர சகோதரிகளே என்ற எண்ணம் ஆழமாக நம் மனதிலே பதிய வேண்டும் சிந்தனையாளர்களே தம்முடைய சிக்கல்களுக்கு தானே தீர்வு காண முடியாது சிக்கல்கள் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும் அது இயற்கையாக இருந்தாலும் சரி செயற்கையாக இருந்தாலும் சரி அந்த சிக்கல்களை தனக்குத்தானே தீர்த்து கொள்வது என்பதை விட பிறருடைய தூண்டுவதோ பிறருடைய உதவுதலோ எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு தவப்பெற்று கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக அழத் தொடங்குகின்ற குழந்தையை அரவணைத்து தாய் அன்புடன் பேசுவது நாம் பார்க்கிறோம் முதலாவது தாய்மை பேறு நெருங்கி வரும் நிலையில் உள்ள ஒரு பெண்ணின் அச்சமும் பரபரப்பும் கண்டு அவளது தாயோ உறவினர்களோ மருத்துவரோ தாய்மையின் அடையாளங்களை எடுத்து கூறி அவரை குழந்தை பேற்றுக்கு தயார் செய்கிறார்கள் சிக்கல்களினால் மனசோர்வு உற்ற ஒருவரை சோதிடர் பறிவுடன் பேசி நம்பிக்கையை ஊட்டுதல் தக்க குருவுடன் தனது மனதின் நிலைகளை வெளிப்படுத்தும் சீடருக்கு அந்த குரு பயிற்சி மற்றும் போதனை மூலம் நம்பிக்கையை ஊட்டுகிறார் விபத்தில் காயமுற்ற துடிக்கும் காயமுற்று காயமுற்று துடிக்கும் ஒருவருக்கு உதவி செய்வது அவரை மருத்துவமனையில் சேர்த்தல் என்பது அவருக்கு ஒரு ஆற்றுப்படுத்துதல் உதவுதல் என்பதாகும் மகனை இழந்த தாய்க்கு ஆறுதல் கூறுதல் தேர்வில் குரு குறைவான மதிப்பெண்களை பெற்றதால் சோர்வு இருக்கும் மாணவரை பெற் பெற்றோர்கள் தேற்றுவது சக நண்பர்கள் ஆறுதல் படுத்துவது இப்படி ஒவ்வொன்றாக பார்த்தோம் என்றால் இந்த உலகில் எல்லாமே அக்காலங்களிலிருந்து இக்காலம் வரை ஆற்றுப்படுத்தல் என்பது இருந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது அது கொஞ்சம் குறைந்திருக்கிறதாக நான் நினைக்கின்றேன் நண்பர்களே சகோதரிகளே கீதையிலே அர்ஜுனன் குருசேஷத்திரத்தில் ரொம்ப கலங்கி நிற்கிற பொழுது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தோலை தட்டி கொடுத்து தன்னுடைய ஆதரவு கருத்தை நீட்டி அவனை உற்சாகப்படுத்துகிறார் அதேபோல் தன் மகனை இழந்த விதவை இறப்பு என்பதே நடவாத வீட்டில் சிறிது கடுகு வாங்கி வர என்று புத்தர் சொன்னபொழுது அவர் எல்லா இடங்களிலும் சென்று பார்த்தபொழுது இறப்பே இல்லாத வீடு இல்லை என்பதை அந்த பெண் உணர்ந்து கொண்டால் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் இளம் வயதில் திருடர் பேய் இருள் இவற்றை எண்ணி அச்சம் கொண்டிருந்த மகாத்மா காந்திக்கு அவருடைய செவிலித்தாய் ராமநாமத்தை உச்சரிக்கும்படி சொல்லி தன்னம்பிக்கையை தைரியத்தையும் வளர்த்து கொடுத்தார் ஆக இந்த தற்காலத்தில் இத்தகைய மரபுபடியான உதவுகள் இல்லாத நிலையில் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கவுன்சிலிங் இஸ் நாட் அவைலபிள் டுடே ஸோ எதனால் இந்த பிரச்சனைகள் நான் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் மிக அதிகமான சிக்கல்கள் நிலவுகின்றது ஒருவருக்கு சிக்கல் இருக்கும்பொழுது அவரை அவரது குடும்பத்தினரோ நண்பர்களோ உறவினர்களோ ஆசிரியரோ ஆற்றுப்படுத்துதல் அவசியம் அதாவது ஆதரவுப்படுத்துதல் உதவுதல் அவருக்கு இணக்கமாக அவரை தட்டி கொடுத்து பேசல் நாங்களெல்லாம் இருக்கின்றோம் நீ ஏன் கவலைப்படுகின்றாய் உனக்கு என்ன செய்ய வேண்டும் எங்களால் முடிந்தவரை உனக்கு நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி தன்னுடைய மனநிலையிலிருந்து அன்பு நமக்கும் இந்த உலகில் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு உதவுகரன் மீட்டுவார்கள் நமக்கு அன்பாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை ஒரு மனிதனுக்குள்ளே வளர்த்து விட்டோம் என்றால் அந்த குடும்பம் உண்மையிலேயே அந்த மனிதன் உயர்வான நிலைக்கு வந்துவிடுவான் என்பது உண்மைதானே என் சகோதர சகோதரிகளே நிச்சயமாக இந்த கருத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும் எந்த நிலையிலேயும் எப்பொழுதும் நாம் இதை மறவாதி இருக்க வேண்டும் என் சகோதர சகோதரிகளே மீண்டும் நாளை இந்த தொடரை ஆற்றுப்படுத்துதல் அல்லது உதவுதல் என்ற தலைப்பை மீண்டும் நாளை தொடங்குவோம் இன்றைய சிந்தனையை கேட்டு மகிழ்ச்சி சிந்தித்துப் சிந்தித்து பாருங்கள் நாம் அனைவரோடும் நட்போடும் அன்போடும் கருணையோடும் வாழ பழகிக்கொள்வோம் ஓம் குருகாந்தே சாய தத் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்